ॐ नमो भगवते वासुदेवाय नारायणं नमस्कृत्या नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुतिरये हे कृष्णा करुणासि दीनबन्धुजगत्पते गोपेशगोपिकान्तराधाकान्तनमोऽस्तु ते तप्तकाञ्चनगौराङ्गीं राधे वृन्दावनेश्वरीं वृषभानुसुते देवे प्रणमामि हरिप्रिये वाञ्छा कल्पतरुभ्यश्च कृपासिन्धुभ्य एव च पतितानां पावनेभ्यो वैष्णवेभ्यो नमो नमः जय श्री कृष्ण चैतन्य गौर भक्त वृंदा हरे कृष्ण हरे कृष्ण 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 हरे 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 राम हरे राम राम हरे हरे

எப்படி சமீபிக்கிறது அதனுடைய பாவம் என்ன அதனுடைய விளக்கம் என்ன அப்படிங்கிறதெல்லாம் தான் ஸோ டுடே வி ஆர் கோயிங் டு டிஸ்கஸ் த ஆட்டிடியூட் மூட் அண்ட் த அல்டிமேட் மெசேஜ் ஆஃப் பகவத்கீதா ஸோ டு பி வெரி ப்ரிசைஸ் தேர் ஆர் மோர் தேன் எயிட் ஹண்ட்ரட் டிரான்ஸ்லேஷன்ஸ் அண்ட் வேர்ஷன்ஸ் ஆஃப் பகவத்கீதா அவைலபுள் ஆல் ஓவர் த வேர்ல்டு உலகம் முழுதுமே வந்து எட்நூறுக்கும் மேற்பட்ட விளக்கங்களும் வியாக்கியானம் அதாவது டிகா உரைகளும் பகவத்கீதைக்கு உண்டு நாட் ஓன்லி பீப்புள் ஹூர் ரிலீஜியஸ் தேர் ஆர் மெனி ஹூ ஆர் ஃப்ரம் டிஃப்ரெண்ட் வாக்ஸ் ஆஃப் லைஃப் ஹாவ் இன்டர்பிரட் பகவத்கீதா ஆத்மீகவாதிகளும் பக்தர்கள் மட்டும் இல்லாமல் உலக வாழ்க்கையிலிருந்து அனைத்து தரப்பினரும் வந்து பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காங்க பொலிட்டீஷியன்ஸ் ஹாவ் எக்ஸ்பிளைன்டு பகவத்கீதா சயின்டஸ் தே ஹவ் ட்ரைடு பகவத்கீதா ஃபிலாசஃபர்ஸ் போய்ட்ஸ் யூனோ ஈவன் ஏத்திஸ்டிக் பீப்புள் தே வால்சோ ரிட்டர்ன் எக்ஸ்பிளனேஷன் ஃபார் பகவத்கீதா அரசியல்வாதிகள் சிந்தனையான ஆளர்கள் சிந்தனையாளர்கள் ஆன்மீகவாதிகள் அப்புறம் வர்த்தக துறையில் இருக்கக்கூடியவர்கள் உலக தலைவர்கள் அவ்வளவு எதிர்க்கு நாஸ்திகர்கள் கூட பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்காங்க சோ மெனி டிஃப்ரெண்ட் வேர்ஷன்ஸ் ஆர் அவைலபிள் ஃபார் பகவத்கீதா ஆல்மோஸ்ட் லைக் எயிட் ஹண்ட்ரட் எட்நூறுக்கும் மேற்பட்ட உரைகள் பகவத்கீதையில் இருக்கு பட் ஹார்ட்லி வெரி ஃபியூ ஹாவ் ரியல்லி டச்ட் த எசன்ஸ் ஆஃப் பகவத்கீதா இவ்வளவு பேர் உரை கூட ரொம்ப சில மனிதர்கள் மட்டும்தான் பகவத்கீதை உண்மையாக எதை எடுத்து காட்டுகிறது அப்படின்னு சொல்லி அதை அந்த விஷயத்தை வந்து விளக்கம் பண்ணியிருக்காங்க இஃப் யூ ரீட் பகவத்கீதா ரிட்டர்ன் பை மகாத்மா காந்தி யூ வில் ஃபீல் அஹிம்சா இஸ் எவ்ரி திங் மகாத்மா காந்தியினுடைய விளக்கத்தை படித்தோம்னா தான் எல்லாமே அப்படின்ட்டுருக்கும் இஃப் யூ ரீட் எக்ஸ்பிளனேஷன் பை டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் ஸ்பிரிச்சுவலிஸ்ட் யூ வில் ஃபீல் ஃபைனலி தட் எம் காட் ஜஸ்ட் நவு ஐ டோன்ட் ரியலைஸ் இட் மற்ற ஆன்மீகவாதிகளுடைய புத்தகத்தை எல்லாம் படித்தோம்னா பகவத்கீதையை நான் கடவுள் அப்படிங்கிற முடிவுக்கே நம்ம வந்துடுவோம் என்ன இப்போ கடவுள் வந்து கொஞ்சம் மறந்திருக்கேன் அந்த கடவுளின் தன்மையை நான் மறந்துருக்கேன் ஆனால் கொஞ்ச நாளில் நான் கடவுள் அப்படிங்கிறதை முழுதுமாக உணர்ந்து விடுவேன் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தில் வந்துருவோம் பலவிதமான துறையிலிருந்து பகவத்கீதை படித்திருக்கான் எவ்ரி ஒன் ஹேட் ஹேட்ரைட் பகவத்கீதா அதனால் திஸ் டாபிக் இஸ் வெரி இம்பார்ட்டண்ட் ஹவு டு அப்ரோச் பகவத்கீதா அதனால் இந்த விஷயம் இன்றைக்கி நம்ம பேசக்கூடிய விஷயம் வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமானது பகவத்கீதையை எப்படி நெருங்க வேண்டும் பகவத்கீதையை எப்படி வாழ்க்கையில் நடைமுறையில் கொண்டு வர வேண்டும் ஹவு டு ப்ராக்டிஸ் ஹவு டு அப்ரோச் தீஸ் டாபிக்ஸ் ஆர் வெரி வெரி இம்பார்ட்டண்ட் இஃப் வி ட்ரை டு ரீட் பகவத்கீதா ஆன் அவர் ஓன் வித்தவுட் எ கைடன்ஸ் ஆஃப் எ பர்ஃபெக்ட் ஆச்சாரியா மோஸ்ட் ஆஃப் த டைம்ஸ் வி வில் என் அப் இன் கன்ஃபியூஷன் சரியான ஒரு ஆச்சாரியருடைய விளக்கம் இல்லாமல் நாம் தனியாக பகவத்கீதை பயில முயற்சி பயி படிக்க முயற்சி செய்தோமே ஆனால் கண்டிப்பாக தவறான ஒரு எண்ணத்துக்கு போய் சேர்ந்து விடுவோம் ஏன்னால் நீங்கள் பகவத்கீதையில் பாருங்கள் ஒரு இடத்துல வந்து வேதங்களை பற்றி சொல்லியிருக்கு ஒரு எடுத்துக்காட்டுக்கு யு சி இன் பகவத்கீதா சம்திங்ஸ் ஆர் எக்ஸ்பிளைன்டு அபவுட் வேதாஸ் அதில் சொல்லியிருக்கு வேத வேதாந்த கிருத் வேதவித் வேதங்களை எழுதுனது நான் வேதத்தினால் என்னைத்தான் புரிந்து கொள்ள வேண்டும் வேதம் என்னைத்தான் சுட்டி காட்டுகிறது அப்படின்னு பகவான் சொல்கிறார் இன் ஒன் ஸ்லோக்கா டெலிங் ஐ ஐஎம் த கம்பைலர் ஆஃப் வேதாஸ் ஐ சுட் பி அண்டர்ஸ்டுட் த்ரூ வேதாஸ் அண்ட் வேதாஸ் ஆர் அ வே டு அப்ரோச் மீ வேதங்களினால் என்னை வந்து நீங்கள் சரணடைகலாம் வேதம் என்னை பற்றித்தான் கூறுகிறது வேதத்தை எழுதினது நான் தான் அப்படின்னு பகவான் சொல்கிறார் கரெக்ட் சரியாக தான் இருக்குது இட்ஸ் ரைட் பட் அட் த சேம் டைம் யூனோ இன் பகவத்கீதா இன் சம் அதர் பிளேஸ் கிருஷ்ணா இஸ் டெல்லிங் டோன்ட் ஃபுல்லி ஃபாலோ வேதாஸ் பிகாஸ் வேதாஸ் ஆர் ஃப்ளவரி லாங்குவேஜ் இட் இஸ் ட்ரைங் டு ட்ராப் பீப்புள் அப்போ இனியொரு இடத்துல பகவான் சொல்கிறார் எம் இமம் புஷ்பித்தம் வாட்சம் வேதம் வந்து அழகான வார்த்தையினால ஞானிகளின் மனதை கவர்ந்து விடுகிறது உண்மையை மறைக்கிறது அப்படின்னு சொல்கிறார் ஒரே இடத்துல பகவத்கீதையில் ரெண்டு இடத்துல வேதங்களை பற்றி வித்தியாசமாக முரண்பாடாக பேசுகிறார் பகவான் ஸோ இஃப் யூ சி இன் பகவத்கீதா இன் டூ டிஃப்ரெண்ட்டே கான்டாகஸ்ட் Krishna is speaking about Vedas, which is little controversial. One place he is saying, You should understand me through Vedas, and I have compiled Vedas, and Vedas are good. Another place he is telling, Vedas are flowery language, it will trap the intelligence of a Jnani. முரண்பாடாக இருக்கிற இந்த விஷயங்கள் ஒரு இடத்துல என்ன சொல்கிறார் வேதத்தை என்னை தான் வேதத்தின் மூலமாக தெரிந்து கொள்ள வேண்டும் அப்படின்னுலாம் சொல்லிட்டு இனி ஒரு இடத்துல என்ன சொல்கிறார்னா முரண்பாடாக வேதம் வந்து ரொம்ப அழகான வார்த்தைகள்னால் செய்யப்பட்ட ஒரு ஒரு கெணி ஒரு ட்ராப் அதில் மாட்டிக்கொள்ளாதீர்கள் அப்படிங்கிறார் அப்போ நம்ம எதை எடுக்கிறது முதல்ல சொன்னதை எடுக்கிறதா ரெண்டாவது சொன்னதை விச் ஒன் டு பி சூசன் அதே மாதிரி இனியொரு இடத்துல பார்த்தீங்கன்னா தேவர்களை ஆராதனை செய்யலாம் செய்தால் நீங்கள் வந்து என்னைத்தான் அடைகிறீர்கள் கொஞ்சம் காலதாமதமாக வந்து என்னை அடைகிறீர்கள் அப்படின்னு சொல்கிறாரு ஒரு இடத்துல இன் ஒன் பிளேஸ் கிருஷ்ண ஸ்டெலிங் தட் யூ கேன் ஒர்ஷிப் தே வே தேவாஸ் அண்ட் யூ வில் அட்டைன் மீ இன்டைரக்ட்லி பை ஒர்ஷிப்பிங் தேவாஸ் தேவர்களை ஆராதனை செய்வதனால் நீங்கள் வந்து என்னை தான் அடைகிறீர்கள் யூ வில் இன்டைரக்ட்லி attain மீ அண்ட் இன் அனதர் பிளேஸ் கிருஷ்ணா டெல்லிங் ஒன்லி லெஸ் இன்டெலிஜென்ட் பீப்புள் வர்ஷீப் தேவாஸ் இனி ஒரு இடத்துல பகவான் என்ன சொல்கிறார்னா புத்தி தான் தேவர்களை வழிபடுவார்கள் புத்திசாலிகள் தேவர்களை வழிபட மாட்டார்கள் அப்படின்னு சொல்கிறார் பாருங்க முரண்பாடாக இருக்கு திஸ் இஸ் கான்ட்ரவர்ஷியல் ஒன் பிளேஸ் இஸ் ரெக்கமெண்டிங் தேவஸ் அதர் பிளேஸ் இஸ் ரிஜெக்டிங் தேவஸ் ஒரு இடத்துல தேவர்களை ஆராதனை செய்ய வேண்டும் அப்படின்னு அவர் சொல்கிறார் இனி ஒரு இடத்துல தேவர்களை ஆராதனை செய்ய வேண்டாம் அப்படின்னு நம்மளை விளக்குகிறார் லார்ட் ஆஃப் லார்ட் ஆஃப் ஸ்லோகஸ் ஆர் லைக் திஸ் இன் பகவத்கீதா பகவத்கீதையில் அநேகம் அநேகம் ஸ்லோகங்கள் இந்த மாதிரி இருக்கிறது இனி ஒரு இடத்துல சொல்கிறாரு சமோ அஹம் சர்வூஷு ந மீத்வேஷியோ ஏ நியே பஜந்திட்டு மாம் பத்திய மைத்தேதூம் நான் எல்லாவருக்கும் சமமானவன் யாரோடும் பிரியமும் கிடையாது யாரோடும் கோபமும் கிடையாது நான் எல்லாருக்கும் சமமானவன் ஐ எம் ஈக்குவல் டு ஆல் நேதர் டு ஐ லவ் சம் ஒன் ஐ ஹேட் சம் ஒன் ஐ எம் ஈக்குவல் டு ஆல் எல்லா மனிதருக்கும் நான் சமமானவன் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்கிறார் இனி ஒரு இடத்துல சொல்கிறார் ஏ பஜந்தி து மாம்பக்தியா மைதே தேஷு சாப்பியகம் என்னை பக்தி பூர்வமாக யாராவது பஜனை செய்தார் பிரார்த்தனை செய்தார்கள் என்றால் அவர்கள் எனக்கு ரொம்ப பிரியமானவர்கள் இஸ் ஈ கிருஷ்ணஸ் கிருஷ்ணிங் தட் இஃப் சம்படி சம்படீஸ் ஒர்ஷிப்பிங் மீ வித் டிவோஷன் தேர் வெரி டியர் டு மீ யாராவது என் பக்தர்களானால் அவர்கள் எனக்கு பிரியமானவர்கள் ஆனால் முதல்ல என்ன சொல்கிறாரு ஐ எம் ஈக்குவல் நீதர் do டு ஐ லவ் நார் ஐ ஹேட் நான் யாருக்கும் பிரியமானவன் கிடையாது யாரையும் வெறுப்பதும் கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு முரண்பாடாக அடுத்த வரியில் சொல்கிறார் ஸோ கிருஷ்ண இஸ் ஸ்பீக்கிங் கான்ட்ரவர்ஷியல் ஸோ வி ஷுட் சரண்டர் டு அ ப்ராப்பர் டீச்சர் குரு ஆச்சார் டு அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா ஆர்எல்ஸ் அன்ஃபார்ச்சுனேட்லி வி வில் என் அப் இன் எங் கன்க்ளூஷன் சரியான ஒரு குரு சரியான ஒரு ஆன்மீகவாதியை நாம் சரணடையவில்லை என்றால் பல நேரங்களில் தவறான முடிவுகளுக்கு வந்து சேர்ந்து விடுவோம் பகவத்கீதையை படித்து தவறான இடத்தில் போய் சேர்ந்து விடுவோம் அதனால தான் வி ஷுட் அப்ரோச் பகவத்கீதா அண்டர் எ ஸ்ட்ரிக்ட் கைடன்ஸ் ஆஃப் எ பர்ஃபெக்ட் ஆச்சாரியா ஒரு பூர்ணமான ஆச்சாரியரின் சொல்படி தான் நாம் பகவத்கீதை பயில வேண்டும் தட் இஸ் ஒய் வி எக்ஸப்ட் பகவத்கீதா கமெண்ட்ரி ரிட்டர்ன் பை ஏசி பக்தி வேதாந்த சுவாமி ஷில பிரபுபாத் டு பி அல்டிமேட் அதனால தான் பக்தி வேதாந்த சுவாமி பிரபுபாதர்கள் பிரபுபாதர் அவர்கள் தந்த பகவத்கீதை உண்மை உருவில் அப்படிங்கிற புத்தகத்தை நாம் சரணடைந்திருக்கிறோம் ஏன்னா அந்த தூய ஆச்சாரியர் சரியான முறையில் நம்மளை வழி நடத்தி செல்வார் ஸோ த பர்ஃபெக்ட் பிரபுபாத் வில் கைடஸ் ஹவு டு அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா இது ரொம்ப முக்கியம் நீங்கள் பாருங்க பிரம்மாவினுடைய எடுத்துக்காட்டு பாகவதத்தில் சொல்லிருக்குனோ இன் பாகவதம் தர் இஸ் அன் about அபவுட் பிரம்மாஜி பிரம்மா இஸ் த கம்பைலர் ஆஃப் வேதாஸ் வேதங்களை ஒருங்கிணைத்தது பிரம்மா பகவான் வேதங்களை கூறியிருந்தால் கூட அந்த வேதங்களை ஒருங்கிணைத்தவர் பிரம்மா அப்புறம் அதை நான்மறையாக திரித்தவர் வந்து வியாசர் ஒரிஜினல் கம்பைலர் ஆஃப் வேதாஸ் இஸ் பிரம்மா அண்ட் வியாசதேவ் ஒன்லி டிவைடட் இன்டு ஃபோர் ஸோ அந்த வேதங்களை ஒருங்கிணைத்த பிரம்மா அவர்களுக்கு கூட வேதங்கள் சரியாக புரியவில்லை த ஃபர்ஸ்ட் மேன் ஹூ ரெட் வேதாஸ் ஹூ கம்பைல்டு வேதாஸ் இன் பிளேஸ் டிட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வேதாஸ் கூட வேதங்கள் புரியவில்லை எவ்வளோ ஒரு பெரிய ஆச்சரியம் பிரம்மாக்கே வேதம் புரியலை அண்ட் பிரம்மாஜி சேட் டவுன் ஆன் மெடிடேஷன் ஃபார் தௌசண்ட்ஸ் அண்ட் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட் வேதாஸ் வேதங்களை புரிந்து கொள்வதற்காக ஆயிரக்கணக்கில் வருடங்களில் தவம் இருந்தார் பிரம்மாஜி அப்படி இருந்தும் அவர்களுக்கு அவருக்கு வேதம் புரியவில்லை ஆஃப்டர் மெடிடேட்டிங் ஃபார் தௌசண்ட்ஸ் ஆஃப் இயர்ஸ் பிரம்மாஜி குட் நாட் அண்டர்ஸ்டாண்ட் வேதாஸ் ஃபைனலிஸ் வித் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி ஹீ பெட் இன் ஃப்ரண்ட் ஆஃப் கிருஷ்ணா ப்ளீஸ் மேக் மீ அண்டர்ஸ்டாண்ட் அதற்கப்புறம் பிரம்மா வந்து எளிமையாக பகவானை சரணடைந்து ஒரு யாச்சகனை போல் ஒரு பிச்சக்காரனை மாதிரி அவர் வந்து வேண்டிக் கொன்றார் தாழ்மையுடன் வேண்டி கொண்டார் அதற்கப்புறம்தான் வேதம் அவருக்கு புரிந்தது ஆஃப்டர் ப்ரேயிங் டு கிருஷ்ணா ஹி குட் அண்டர்ஸ்டாண்ட் வேதாஸ் ஸோ ஒன்லி ஏ ஹம்பிள் அப்ரோச்சர் ஹூ ஹேஸ் காட் எ ப்ராப்பர் குரு வில் அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா அப்போ எளிமையாக பகவத்கீதையை சமீபனம் செய்து ஒரு உயர்ந்த ஆன்மீக குரு இருக்கக்கூடிய ஒரு ஆன்மீகவாதிக்கு தான் பகவத்கீதை புரியும் எனதர் பியூட்டிஃபுல் எக்ஸாம்பிள் இஸ் கிவன் இன் சைத்தன்ய சரிதாமிரதா சைதன்ய சரிதாமிரதத்தில் இனி ஒரு அழகான எடுத்துக்காட்டி இருக்கிறது மிகப்பெரிய ஆச்சாரியர் நம் குலத்தின் நம் சம்பிரதாயத்தின் ஆச்சாரியர் மாதவேந்திர புரி ஸோ இட்ஸ் எக்ஸ்பிளைனிங் அபவுட் மாதவேந்திரபூரி ஒன் ஆஃப் த ஃபார்மோஸ்ட் ஸ்பிரிச்சுவல் கைடு இன் அவர் சம்பிரதாயம் நம் சம்பிரதாயத்தில் இருந்த ரொம்ப பெரிய ஒரு மகா ஆச்சாரியர் மாதவேந்திரபூரி அவர் ஒரு நாளைக்கு யமுனையின் ஆற்றங்கரையில் உட்காந்து கோவர்தன மலையின் அடிவாரத்தில் உட்காந்து கோபிகைகளின் பக்தியை நினைத்து நினைத்து கோபியர்களின் நாமத்தை ஜபம் செய்து ஜபம் செய்து கண்ணீர் சிந்துகிறார் மாதவேந்திர பூரி ஒன்டேம் ஹி வாஸ் தேர் அட் த பேங்க்ஸ் ஆஃப் யமுனா நியர் கோவர்தன் அண்ட் கான்ஸ்டன்ட்லி சாண்டிங் கோபிஸ் நேம் அண்ட் ஷெட்டிங் டீயர்ஸ் கோபிகைகளின் நாமத்தை வந்து மறுபடியும் மறுபடியும் ஜபம் செய்து கண்ணீர் வடித்துக்கொண்டே இருக்கிறார் அவர் விரக பக்தியை அனுபவித்து கொண்டிருக்கிறார் He was experiencing the love in separation, which is one of the highest in spiritual life. ஆன்மீக வாழ்க்கையில் ரொம்ப உயர்ந்த நிலையில் இருக்கக்கூடிய பாவம் அது அப்படி மாதவேந்திரபுரி செய்து கொண்டிருந்த போது அவருடைய ஒரு சீடர் பரமானந்தபுரி அங்கே வருகிறார் மாதவேந்திரபுரி பரமானந்தபுரி ஹீ கேம் தேர் ஹீ சா ஹி ஸ்பிரிச்சுவல் தன்னுடைய ஆன்மீக குரு கோபிகைகளின் நாமத்தை ஜபம் செய்து கொண்டிருக்கிறார் உடனே பரமானந்தபுரி யோசிச்சாரு வேதங்களில் எங்கேயுமே கோபிகைகளுடைய பேரை ஜபம் பண்ணணும்னு சொல்லலையே எல்லா இடத்துலேயும் கிருஷ்ணரோட பேர் தானே ஜபம் செய்ய சொல் சொல்லியிருக்கு ராமர் பெயர் நாராயணர் பெயர் தானே ஜபம் செய்ய வேண்டும் கோபிகைகளின் பெயர் எங்கே ஜபம் செய்ய சொல்லியிருக்குது அப்படின்னு அவர் முடிவுக்கு வர்றார் தன் அவருடைய சீடர் பரமானந்தபுரி ஸோ பரமானந்தபுரி அப்ரோச் மாதவேந்திரபுரி அண்ட் ஹீ சா மாதவேந்திரபுரி இஸ் கான்ஸ்டன்ட்லி சாண்டிங் கோபிஸ் நேம் இன் கிரைங் அண்ட் ஹி தாட் நோவேர் இன் வேதாஸ் இட் இஸ் ரெக்கமெண்டட் கோ கோபிஸ் நேம் எவ்ரிவேர் இட்ஸ் சேட் பி chant Krishna's கிருஷ்ணஸ் நேம் name. நேம் எங்கே சொல்லியிருக்கு கோபிகளில் கோபிகைகளின் நாமத்தை பற்றி இது செய்ய நம் குரு தவறு செய்கிறார் is committing wrong, committing mistake, he is doing wrong and you see he is crying மறுபடியும் பாருங்க அழுதுகிட்டு இருக்கிறார் ஏன்னா வேதங்கள் என்ன சொல்லியிருக்கு பகவானின் நாமத்தை ஜபம் செய்தால் ஆனந்தம் பெருக்கெடுத்து ஓடும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு ஆனந்தமயோர் பியாசாத் அளவில்லாத ஆனந்தம் கிடைக்கும் அப்படின்னு தானே சொல்லியிருக்கு இட் இஸ் ஆல்சோ எக்ஸ்பிளைண்ட் இன் வேதாஸ் தட் வென் யூ சேண்ட் கிருஷ்ணஸ் நேம் யூ வில் ஃபீல் த ப்ளிஸ் யூ வில் பி எக்ஸ்பீரியன்சிங் பிளஸ் யூ வில் என்ஜாய் யூ வில் பி இன் ட்ரான்ஸ் பட் மை குரு இஸ் கிரைன் என்னுடைய ஆன்மீக குரு வந்து அழுது கொண்டு இருக்கிறார் ஸோ தட் மீன்ஸ் ஈ இஸ் நாட் டூயிங் த ப்ராப்பர் திங் அவர் சரியான விஷயத்தை செய்யவில்லை அப்படின்னு முடிவுக்கு வர்றார் பரமானந்தபுரி பணம் பரமானந்தபுரி கன்க்ளூடட் தட் மை ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மாதவேந்திரபுரி இஸ் டூயிங் சம்திங் ராங் அப்புறம் என்ன செய்தார் பரமானந்தபுரி போய் மாதவேந்திரபுரி ஆன்மீக ஆனந்தத்தில் கோபியர்கள் நாமம் ஜபம் செய்து அழுது கொண்டிருக்கும் போது போய் அவருடைய தியானத்தில் இடையூறு தடங்கள் செய்கிறார் வென் பரமானந்தபுரி in இன் திஸ் வே interrupted the த பிராக்டீஸ் ஸ்பிரிச்சுவல் of ஆஃப் Puri and he stopped him from chanting because he was chanting Gopi's name. So now you take this example, வாட் பரமானந்தபுரி தாட் இஸ் வேதிக்கலி ரைட் இந்த ஒரு எடுத்துக்காட்டையே எடுத்துக்கோங்களேன் பரமானந்தபுரி நினைத்தது சரிதான் ஏன்னா வேதத்தில் எங்கேயுமே கிருஷ்ணருடைய நாமத்தை அல்லாமல் வேறு நாமம் சொல்லவில்லை ரெண்டாவது பகவானின் நாமத்தை ஜபம் செய்தால் ஆனந்தம் வரும் இது ரெண்டு விஷயமே உண்மைதான் ஸோ வாட் எவர் மாதவேந்திர பரமானந்தபுரி ஹேஸ் தாட் இஸ் கரெக்ட் ஒன்லி That because the Gopis' names were not recommended in Vedas to chant, and while chanting we should experience joy, but Madhavendra Puri was chanting in entirely a different platform, which Paramanand Puri could not understand. Anal Madhavendra Puri in weirda nilai Paramananda Puri ki So. மாதவேந்திரபுரி பிகேம் லிட்டில் ஆங்கிரி வித் பரமானந்தபுரி பிகாஸ் பரமானந்தபுரி his ஸ்பிரிச்சுவல் ட்ரான்ஸ் அந்த ஆன்மீக நிலையை பரமானந்தபுரி இடைஞ்சல் செஞ்சதுனால இடையூறு செய்ததுனால மாதவேந்திரபுரி கோபப்பட்டார் அப்போ குருவின் கோபத்திற்கு ஆளானார் பரமானந்தபுரி Paramananda Puri incurred the anger of his spiritual master. Then from that day he became a dry, argumentative spiritual philosopher and he is not enjoying any rasa anymore. அப்படி ஆன்மீக குருவின் கோபத்திற்கு ஆளானதுனால் அன்றையிலிருந்து வரட்டு பிடிவாதமுள்ள ஒரு ஒரு ஆன்மீகவாதியாக மாறினார் அவர் ஆன்மீக பக்தி அனுபவிக்கவே இல்லை திஸ் இஸ் த திங் பட் ஆன் த அதர் ஹேண்ட் மாதவேந்திரபுரி ஹேட் அனதர் டிசைப்பிள் கால்டு ஈஸ்வரபுரி ஆனால் அதே நேரத்தில் மாதவேந்திரபுரிக்கு ஒரு சீடன் இருந்தார் அவர் பெயர் ஈஸ்வரபுரி அவர் வந்து பெரிய படிப்பறிவில்லாத பாமரன் அவர் ஹீ இஸ் நாட் வெரி ஹைலி குவாலிஃபைடு அண்ட் எஜுகேட்டட் லைக் பரமானந்த பூரி இஸ் எ வெரி சிம்பிள் பர்சன் அவர் வந்து என்ன செய்தார் மாதவேந்திரபூரிக்கு பணிவிடை செய்தார் அண்ட் தேட் டிசைபிள் ஈஸ்வர பூரி கேம் அண்ட் வெரி ஹம்பிளி ஸ்டார்டட் சர்விங் மாதவேந்திரபூரி அவரின் உடைகளை சுத்தம் செய்து கொடுப்பது உணவு பரிமாறி கொடுப்பது அவருக்கு தள்ளாத வயதில் அனைத்து சேவைகளையும் செய்வது ഈശ്വരപുരി വെരി ഹംബ്ലി സ്റ്റാർട്ടഡ് കുക്കിംഗ് പ്രസാദ് ഫുഡ് ഫോർ ഹിം ക്ലീനിങ് ഹിസ് ഗർമെൻറ്റ്സ് ക്ലീനിങ് ഹിസ് പ്ലേസ് ആൻഡ് വെൻ വെൻ മാധവേന്ദ്രപുരി ബികേം വെരി ഓൾഡ് ഹി ടുക്ക് ആഫ് ഹിം സോ നൈസ്ലി അൻ്റ് മാധവേന്ദ്രപുരി സ്മൈൽഡ് അൻഡ് ബികേം വെരി ഹാപ്പി വിത്ത് ഈശ്വരപുരി ഈശ്വരപൂരിന സീഡൻകിട്ട മാധവേന്ദ്രപുരിക്ക് വന്ന് പെരുത്ത സന്തോഷം ഗുരു വാസ് സാറ്റിസ്ഫൈഡ് വിത്ത് എ ഡിസൈപ്പിൾ அந்த சீடனின் சேவையில் குரு பெருமிதம் அடைந்தார் ஆனந்தம் அடைந்தார் அதனால் என்னாச்சு மாதவேந்திரபுரியின் இதயத்தில் இருந்த அந்த பக்தியின் ஆன்மீக பண்டாரம் அந்த ஆன்மீக பிரேமை அப்படியே ஈஸ்வரபுரிக்கு கிடைத்தது பிகாஸ் ஈஸ்வரபுரி குட் ப்ளீஸ் ஹி ஸ்பிரிச்சுவல் மாஸ்டர் மாதவேந்திரபுரி கேவ் த பாட் ஆஃப் லவ்

பரமானந்தபுரி சொன்னது முறைப்படி சரியாக இருந்தாலும் குருவின் கோபத்திற்கு ஆளானார் அதனால தான் பகவத்கீதையை வந்து வரட்டு ஞானத்தால் சமீபனம் செய்யக்கூடாது எளிமையான பக்தியினால் சமீபனம் செய்ய வேண்டும் தட் இஸ் வை வி ஷுட் அப்ரோச் பகவத்கீதா வித் லார்ட் ஆஃப் ஹியூமிலிட்டி லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி அதர்வைஸ் ட்ரை ஞானி பெரிய ஞானம் எனக்கு இருக்குது அப்படிங்கிற அகங்கா அகம்பாவத்தில் போய் முடிந்து விடுவோம் அதனால தான் நீங்கள் பாருங்களேன் நிறைய ஆன்மீகவாதிகள் சரியான முறையில் பகவத்கீதை படிக்காததுனால பெருத்த அகங்காரிகளாக மாறிவிடுவார்கள் தட் இஸ் வை யூ கேன் சி மெனி மெனி ஸ்பிரிச்சுவலஸ்ட் who didn't approach Bhagavad Gita with humility, they ോ ഭഗവത് ഗീത വിത് ഹ്യൂമലിറ്റി ദ്രൈ ഫില വരട്ട ആൻമീകദികളാ വരട്ടു തത്വം പേസക്കൂടി ആന്മീകദികളായി നെർ മാറിവിട്ടുകൾ ചൈതന്യ മഹാപ്രഭുവൻ വാഴമാതിരി പാർക്കലാം ദേദികൾ ചതുർവേദികൾ അത് മാതിരി மத்வாச்சாரியார் வாழ்க்கையில் ராமானுஜாச்சாரியார் வாழ்க்கையில் இப்படி அநேகம் ஆன்மீக அவதாரங்களின் குருகள் குருமார்களின் வாழ்க்கையில் இந்த மாதிரி வரட்டு ஆன்மீகவாதிகளின் வருகையை நாம் பார்க்கலாம் தெர் ஆர் மெனி மெனி இன்சிடென்ட்ஸ் அண்ட் வேர் தி ஸ்பிரிச்சுவல் பர்சனாலிட்டிஸ் ஹேட் met திஸ் ட்ரை ஆர்குமெண்டேட்டிவ் arrogant பீப்புள் மகாபிரபு மத்வாச்சாரியா சங்கராச்சாரியா சிம்பிளி கீப் ஸ்பீக்கிங் யூனோ பட் தே ஃபர்காட் த எசென்ஸ் ஆஃப் பக்தி ஸ்பிரிச்சுவலிசம் பக்தியின் உண்மையான கருத்தை அவர்கள் வந்து தவறவிட்டார்கள் யூனோ ஒன்ஸ் தெர் வாஸ் அ டிபேட் பிட்வீன் அ்நானி அண்ட் அ டிவோட்டி ஒரு ஞானிக்கும் ஒரு பக்தருக்கும் வந்து பெரிய வாக்குவாதம்

அப்போ அந்த காலத்திலலாம் கோயில் முற்றத்திலேயோ கோயில் முன்னாடி கோர்டியார்ட்லேயோ இல்லைன்னா அரசருக்கு முன்னாடியோ வைத்து கொண்டு இந்த ஆன்மீகவாதிகள் அப்படியே தர்க்கம் செய்து கொண்டே இருப்பார்கள் அண்ட் மெனி ஆஃப் தெம் ஆர் வெரி ப்ரவுட் ஆஃப் பிகாஸ் ஆஃப் தேர் நாலேஜ் அவர்கள் ஞானத்தினால் பிரியம் அகங்காரிகளாகவும் இருப்பார்கள் ஸோ ஒன் சச் டிபேட் வாஸ் கோயிங் ஆன் பிட்வீன் ஏ க்யானி அண்ட் ஏ டிவோட்டி அப்படி ஒரு முறை ஒரு ஞானிக்கும் ஒரு பக்தருக்கும் இடையிலான வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கிறது அண்ட் இட் வாஸ் கோயிங் ஆன் ஃபார் டேஸ் எவ்வளவோ நாட்களாக அந்த வாக்குவாதம் நடந்து கொண்டே இருக்கு தீரவே மாட்டேங்குது இட்ஸ் கோயிங் ஆன் 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 யூனோ அண்ட் த கிங் குட் நாட் டிசைட் எது சரி என்று அரசருக்கு முடிவு செய்யவே முடியவில்லை அண்ட் இட்ஸ் கோயிங் ஆன் அண்ட் யூ ஃபீல் லைக் போத் ஆஃப் தெம் ஆர் ஸ்பீக்கிங் ரைட் இரண்டு பேரும் சரியாக தான் பேசுகிறார்கள் அப்படின்னு தோணுது தென் த கிங் ஆஸ்ட் இஸ் ஒய்ஃப் குவீன் ஹவு டு ஜட்ஜ் திஸ் திஸ் இஸ் கோயிங் ஆன் ஃபார் டேஸ் டுகெதர் எப்படி முடிவெடுப்பது இது நாட்கள் நாட்களாக கடந்து கொண்டே இருக்கிறது தென் த குயின் செட் லெட் மீ ஜட்ஜ் டுடே பார்க்கலாம் இன்னைக்கு நான் வந்து அது என்னென்னு முடிவு பண்ணுறேன் அப்படின்னு குயின் கேம் ஷி வாஸ் வெரி இன்டெலிஜென்ட் ஷீ சீ கேம் டு த பேலஸ் அந்த ராணி வந்தார்கள் அவர்கள் பெரிய புத்திசாலி அவர்கள் வந்தார்கள் அவர்கள் அன்று அரண்மனைக்கு வந்து இந்த தர்க்கத்தை வாக்குவாதத்தை பார்த்தார்கள் அண்ட் ஷீ டுக் பார்ட் இன் த டிபேட் அண்ட் ஷி வாஸ் விட்னஸிங் இங் த டிபேட் அண்ட் போத் ஆஃப் தெம் வியர் ஸ்பீக்கிங் தியோரீஸ் அண்ட் ஃபிலாசஃபீஸ் அண்ட் போத் ஆஃப் தெம் சவுண்டட் ரைட் இரண்டு பேர் பேசுவது கூட சரியாக இருந்தது உண்மையாக தான் காட்சி அளித்தது தென் பை த end ஆஃப் த டே த கிங் இஸ் ஆஸ்கிங் த queen ஹூ இஸ் த winner அப்போ அரசர் வந்து ராணி கிட்ட கேட்குறாங்க யார் ஜெயிச்சாங்க அண்ட் ராணி தாட் ஃபார்ல் பிகாஸ் ஷி குட் நாட் கன்க்ளூட் ஒரு முடிவுக்கு வர முடியவில்லை ராணி சில நேரம் யோசித்தார்கள் தென் ஷீ சா போத் ஆஃப் தம் வேரிங் கார்லேண்ட் ரெண்டு பேருமே கழுத்தில் மாலை அணிந்திருந்தார்கள் ஷீ செட் பிரிங் தோஸ் கார்லேண்ட்ஸ் டு மீ அந்த ரெண்டு பூ மாலையும் கொண்டு வர சொன்னார்கள் முழு நாள் அவர்கள் கழுத்தில் அணிந்திருந்த பூமாலையை ராணி கொண்டு வர சொன்னார்கள் அண்ட் த குயின் டுக் போத் த garlands ஓட் பை தீஸ் டூ பர்சனாலிட்டிஸ் அண்ட் ஷீ வெரி கேர்ஃபுல்லி எக்ஸாமின் தட் ஃப்ளவர் கார்லண்ட் அந்த பூமாலையை ரொம்ப ஆராய்ந்து பரிசோதித்தார்கள் பக்தனின் கழுத்தில் இருந்த பூமாலை காலையில் எப்படி போட்டாங்களோ அதே மாதிரி ஃப்ரெஷ்ஷாக வாடாமல் இருந்தது The garland which the devotee wore was fresh by the end of the day and it was looking as good as a new garland. But the garland which was wore by Yani and the Malay Kunja Ange vadi You know, it was little dried here and there. Then the queen concluded.

ஆனால் ஞானி கோபப்படுவையும் அவர் வந்து மனநிலை தவறுது அந்த மாதிரி வாக்குவாதத்தில் ரொம்ப கோபம் வர்றது சத்தம் போடு இதெல்லாம் செய்திருந்தார் தென் த குயின் கன்க்ளூட் இஃப் வி ஆர் ஸ்பீக்கிங் அபவுட் ட்ரூத் வி ஷுட் பி பிளிஸ்ஃபுல் அண்ட் ஹாப்பியர் அப்போ அந்த ராணி முடிவு செய்தார்கள் பரம சத்தியத்தை உயர்ந்த சத்தியத்தை பற்றி பேசும்போது நாம் வந்து அமைதியாக ஆனந்தமாக இருக்க வேண்டும் பட் த ஞானி வாஸ் நாட் லைக் தட் அந்த ஞானி அப்படி கிடையாது அதனால் பக்தன் தான் ஜெயித்தார் அப்படின்னு ராணி முடிவு செய்தார்கள் ஸோ த டிவோட்டி ஹேஸ் ஒன் ஸோ திஸ் புக் பகவத்கீதா ஈவன் ஈவந்தோ ஜானீஸ் கேன் அப்ரோச் யோகீஸ் கேன் அப்ரோச் ஒன்லி ஏ ஹம்பிள் டிவோட்டி வில் அண்டர்ஸ்டாண்ட் த எசன்ஸ் ஒரு ஞானி வந்து பகவத்கீதையை சமீபிக்கலாம் ஒரு யோகி வந்து பகவத்கீதையை சமீபிக்கலாம் ஆனால் எளிமையான பக்தன் தான் அதை சரியாக புரிந்து கொள்ள முடியும் அப்போ மறுபடியும் நம்ம பார்க்கலாம் ஒன்று உண்மையான ஆன்மீக குரு இல்லாமல் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது ரெண்டாவது எளிமையான பக்தி இல்லாமலும் பகவத்கீதையை புரிந்து கொள்ள முடியாது ஒன்

who has டிஃபீட்டட் so many பண்டிட்ஸ் across த கண்ட்ரி இஸ் ட்ராவலிங் த்ரூ ய வில்லேஜ் ஒரு ஞானி ஏகப்பட்ட மனிதர்களை அவர் வாக்குவாதத்தினால் தோற்க தோற்கடித்திருக்கிறார் எவ்வளவோ பேரை தோற்கடிச்சிட்டு அவர் அந்த கிராமத்துக்கு ஒரு கிராமத்து வழியாக போகிறார் அப்போ அந்த கிராமத்து ஊர் நடுவில் ஒரு கிணறு இருக்குது தெர் தெர் வாஸ் அ வில்லேஜ் இன் த மிடில் ஆஃப் த டவுன் அண்ட் அ லேடி வாஸ் ட்ராயிங் வாட்டர் ஃப்ரம் த வெல் கிணத்திலிருந்து அந்த பெண்மணி தண்ணி எடுத்துக்கிட்டு இருக்காங்க ஸோ த ஞானி வாஸ் ஃபீலிங் தேர்ஸ்ட் அண்ட் ஹீ வாண்டட் டு ட்ரிங்க் சம் வாட்டர் அந்த ஞானிக்கு தண்ணி தாகம் எடுத்து தண்ணி கொடுக்கலாம் அப்படின்னு ஆசைப்பட்டு அங்கே போகிறார் வேதங்கள் புராணங்கள் பகவத்கீதை எல்லாம் படித்து தேர்ந்தவர் எல்லாமே படிச்சிருக்கிறார் அந்த படித்ததுனால கர்வமும் இருந்தது அவருக்கு நான் பெரும் பண்டிதன் என்ற கர்வம்

ஹூ ஆர் யூ ஐ ஹவ் நாட் சீன் யூ எனிவேர் இன் திஸ் வில்லேஜ் அண்ட் ஐம் சீங் யூ ஃபார் த ஃபர்ஸ்ட் டைம் ஹூ ஆர் யூ தென் த பண்டிட் இனோ ஹிடன் வாண்ட் டு ஆன்சர் எ சிம்பிள் லேடி இனோ ஒரு ஊரில் இருக்கக்கூடிய ஒரு பெண்கிட்ட போய் பதில் சொல்கிறக்கெல்லாம் அவங்களுக்கு அவருக்கு வந்து பெரிய விருப்பம் இல்லை ஷி ஹீ ஜட் ஐ எம் எ ட்ராவலர் நான் வந்து ஒரு பயணி ஊர் ஊராக சுற்றித் திரிபவன் நான் ஒரு பயணி ஐ எம் ஜஸ்ட் அ ட்ராவலர் யாத்ரி அப்படின்னார் தென் த லேடி சேட் தேர் ஆர் ஒன்லி ட்ரூ டூ டிராவலர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் சன் அண்ட் மூன் தெர் இஸ் நோ அதர் ட்ராவலர்ஸ் இன் திஸ் வேர்ல்ட் அப்போ அந்த அம்மா சொல்றாங்க இவரை பார்த்து ஐயா இந்த உலகத்திலேயே ரெண்டே ரெண்டு பயணிகள் தான் இருக்கார்கள் இருக்கிறாங்க ஒன்று சூரியன் இனி ஒன்று சந்திரன் நம்மெல்லாம் வந்து ஒரு குட்டைக்குள்ள சுத்தறவங்க தான் நாம் பயணி ஆக முடியாது தெர்ஆர் ஒன்லி டூ டிராவலர்ஸ் இன் திஸ் வேர்ல்டு சன் அண்ட் மூன் விர் ஆல் இன் அ ஸ்மால் பிளேஸ் கோயிங் டேக்கன் அ பேக் அந்த பண்டிதருக்கு வந்து சின்ன ஒரு ஆச்சரியம் எப்படி இந்த அம்மா இவ்வளோ ரொம்ப அறிவாக பேசுகிறாங்களே தென் த பண்டிட் தாட் லெட் மீஸ்ட் யர் நாலேஜ் அந்த அம்மாவுன்னுடைய அறிவை பரிசோதனை செய்யலாம் அப்படின்னு பண்டிட் நினைச்சாரு தென் அகைன் த லேடி ஆஸ்ட் ஹூ ஆர் யூ சார் யூ ஹேவ் நாட் டோல்ட் மீ நீங்கள் யாருன்னு சொல்லலையே ஐயா நீங்கள் யாரு அப்படின்னு கேட்குறாங்க தென் திராவல் ஹி செட் ஐ எம் எ கெஸ்ட் நான் வந்து ஒரு விருந்தினர் இந்த ஊருக்கு நான் விருந்தினராக வந்திருக்கிறேன் ஐ எம் எ கெஸ்ட் ஹி செட் இமிடியட்லி த லேடி செட் தேர் ஆர் ஒன்லி டூ கெஸ்ட் இன் திஸ் வேர்ல்ட் ஒன் இஸ் யூத் அண்ட் அதர் இஸ் வெல்த் இந்த உலகத்தில் ரெண்டு விருந்தினர்கள் தான் இருக்கிறார்கள் ஒன்று இளமை இனி ஒன்று செல்வம் இது ரெண்டுமே நம்மளை விட்டு போயிடும் There are only two guests in this world. One is wealth and another is youth and they both will leave us away. Then the Jnani was very surprised. And the Jnani came to the end. That's why he Because he is getting defeated in the debate. And the speech is coming to the end of மறுபடியும் அந்த தாயார் கேட்குறாங்க அம்மையார் யார் நீங்கள் சொல்லவே இல்லையே அண்ட் திஸ் டைம் அந்த கோபத்தினால் இவர் சொல்கிறார் நான் பொறுமைசாலி அப்படிங்கிறார் ட்ரீ தேர் டாலரண்ட் இன் திஸ் வேர்ல்ட் பொறுமைசாலிகளான இரண்டு பேர் தான் இந்த படைப்பில் இருக்கிறார்கள் ஒன்று பூமி தாய் பூமி இனி ஒன்று மரம் பூமியை எவ்வளவு மிதித்தாலும் எவ்வளவு கிணறுகள் பள்ளங்கள் குளங்கள் தோன்றினாலும் என்ன செய்தாலும் பூமி வந்து அந்த வலியை தாங்கிக்கொண்டு கொண்டு நமக்கு பழத்தை தருகிறது மதர் ஏர்த் ஹவு மச் விர் ஸ்டாம்பிங் ஹோன் ஹர் டார்ச்சரிங் ஹர் ட்ரில்லிங் வெல்ஸ் டிக்கிங் பான்ஸ் பிரேக்கிங் ஹர் ஷீ இஸ் வெரி டாலரண்ட் அண்ட் கிவிங் எஸ் ஃப்ரூட்ஸ் ரெண்டாவது பொறுமைசாலி மரம் பிகாஸ் ஹவு மச் அவர் யூ ட்ரபுள் கட்டு தேர் மீன் ஸ்டில் தேர் ஃப்ரூட்ஸ் அண்ட் கிவ் எஸ் ஃப்ரூட்ஸ் இரண்டாவது பொறுமைசாலி மரம் மட்டும்தான் வேற யாருமே கிடையாது இப்போ வந்து அந்த பண்டிதருக்கு ஒரு உண்மையிலுமே கோபம் வந்துருச்சு ஸோ த பண்டிட் வாஸ் வெரி டிஸ்டர்ப்ட் நா அகெயின் ஹூ ஆர் யூ யூ ஹேவ் நாட் எக்ஸ்பிளைன் ஐயா நீங்கள் யார் சொல்லவே இல்லையே பண்டித் ஆங்கிரி சேட் ஐ எம் அடமெண்ட் பிடிவாதக்காரன் நான் அப்படின்னு சொல்லி கோபத்தில் சொல்கிறேன் உடனே அந்த அம்மா சொல்கிறாங்க நகமும் முடியும் மட்டும்தான் பிடிவாதக்காரர்கள் எவ்வளவு வெட்டினாலும் வளர்ந்து கொண்டே இருப்பார்கள் அந்த அளவுக்கு பிடிவாதம் இந்த உலகத்தில் யாருக்குமே கிடையாது தேர் ஆர் ஒன்லி டூ அடமெண்ட் திங்ஸ் இன் திஸ் வேர்ல்டு ஒன் இஸ் ஹேர்

தென் தேடி நான் இந்த உடல் நான் அரசன் நான் மந்திரி நான் பிராமணன் நான் இந்த உடல் அப்படின்னு நினைக்கிறவ மட்டும்தான் முட்டாள் வேற யாருமே முட்டாள் கிடையாது அப்படின்னு சொல்லி அந்த லேடி கன்க்ளூடட் சேங் தட் ஹூ ஹவர் திங்ஸ் தட் தே ஆர் பண்டிட் தே ஆர் ஸ்காலர் தே ஆர் திஸ் தே ஆர் ஃபுல்ஸ் அண்ட் நோ ஒன்ஸ் ஆக்சுவலி த லேடி வாஸ் சரஸ்வதி தேவி ஷி கேம் டு டாட் தி ஸ்காலர் டோன்ட் பி ஸோ அரகன்ட் உண்மையிலையுமே வந்து அந்த பெண்மணி வந்து சரஸ்வதி தேவி சரஸ்வதி தாயார் இந்த மனிதருக்கு வந்து அகம்பாவம் இருக்கக்கூடாது அப்படிங்கிறதை தெளிவுபடுத்துவதற்காக வந்தார் தட்ஸ் வை வென் வி ரீட் பகவத்கீதா ஆன் அவர் ஓன் ஆர் வி ஆர் ட்ரைங் டு அப்ரோச் பகவத்கீதா இன் அ ஸ்காலர்லி வே மெனி டைம்ஸ் வி பிகம் அரகன்ட் அண்ட் ப்ரவுட் பகவத்கீதை வந்து ரொம்ப பண்டிதர் மாதிரி படிக்கிறது ரொம்ப ஞானத்திற்காக படிப்பது இதெல்லாம் செய்யும்போது பல மணி பல நேரத்தில் பன் பல மனிதர்கள் வந்து அகம்பாவிகளாக மாறிவிடுவார்கள் பக்திக்காக பகவத்கீதையை படிக்கும் போது மட்டும்தான் அவர்கள் தூய பக்தர்கள் ஆகிறார்கள் மெனி டைம்ஸ் தே பிகம் ட்ரை ஃபிலோசபர்ஸ் வித் அ லார்ட் ஆஃப் அரகன்ஸ் அண்ட் ப்ரைட்

ஸ்திதிஸ்மி கத சந்தேகா கரிஷே வச்சனம் தவா கிருஷ்ணா நஷ்டோ மோஹா என்னுடைய மோகம் மறைந்தது மை இல்யூஷன் இஸ் கான் ஸ்மிருதி லப்தா ஐ காட் நாலேஜ் எனக்கு அறிவு கிடைத்தது துவத் பிரசாதாத் மை அச்சுதா கிருஷ்ணா சிம்ப்ளி பை யுவர் மர்சி திஸ் பிகேம் பாசிபிள் உங்களின் கருணையினால் என் மோகம் மறைந்தது எனக்கு அறிவு ஞானம் கிடைத்தது ஸ்திதிஸ்மிக் கத சந்தேகா என்னுடைய சந்தேகங்கள் மறைந்து போனது ஆல் மை கொஸ்டின்ஸ் ஆர் ஆன்சர்ட் தட் இஸ் வை கிருஷ்ணா கரிஷ்யே வச்சனம் தவா உங்கள் சொல்படி நான் நடக்கிறேன் அப்படின்னு சரணடைகிறார் அர்ஜுனன் தட் இஸ் வை அர்ஜுனா ஐ சரண்டரிங் கிருஷ்ணா ஆல் மை கொஸ்டின்ஸ் டவுட்ஸ் ஆர் கிளியர்ட் ஐ காட் நாலேஜ் எவ்ரி திங் ஹேப்பன்ட் பை யுவர் மர்சி ஸோ ஐ சிம்ப்ளி சரண்டர் டு யூ பணிவாக எளிமையாக பகவத்கீதையை சமீபனம் செய்பவர்களுக்கு மட்டும்தான் பகவத்கீதை புரியும் அதையும் வந்து ஒரு குருவின் திருமுகத்திலிருந்து அழகாக அது கேட்கணும் பிரபுபாதரின் பகவத்கீதை நிரந்தரமாக படிக்க வேண்டும் வி ஷுட் ரெகுலர்லி ரீட் பகவத்கீதா அப்ரோச் பகவத்கீதா வித் லாட் ஆஃப் ஹியூமிலிட்டி தென் வி அண்டர்ஸ்டாண்ட் பகவத்கீதா Thank you very much, Prabhuji's Hare Krishna.